நல்லா இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு. வேற புதுசாக ட்ரை பண்ணி புது ஸ்டோரி நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் ஓகே, சாங்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்கு. லவ் சீன்லாம் இல்லை ப்ரோ, த்ரில்லர் அந்த மாதிரி. அது வந்து கோஸ்ட் த்ரில்லர், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மர்டர் அதை பேஸ் பண்ண த்ரில்லர். கிளைமேக்ஸ் பக்கா. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஆ ஓகே, நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ரொம்ப என்கேஜிங், சூப்பரான மூவி, கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் தாண்டி டேரக்டருடைய ஸ்ட்ராங் தான் ஃபுல்லாமே படம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப் அவர் தூக்கிட்டு போன ட்ராவலே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படம் கண்டிப்பாக. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது கண்டிப்பாக. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. காமெடிலாம் ஒரே ஒரு காமெடி மட்டும் தான், மற்றபடி நல்லா இருந்தது படம், சூப்பராக இருக்குது. ஓ சூப்பர் படம், நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள். என்னத்தல மிரட்டிலாம் போயிட்டு கேக்குறேன். இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்கலாம், நல்லா இருந்து போ தியேட்டர் போய் பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருங்க, நான் தான் டேரக்டர், அதெல்லாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்களாம் படத்தை பற்றி நிறைய வேர்ட்ஸ் பேட் பண்ணணும். முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். தேங்க்ஸ், உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், நாங்கள் எங்கெல்லாம் எதிர்பார்த்தோமோ அங்கெல்லாம் ரியாக்ஷன் இருந்தது. எஸ்பெஷலி இந்த படமே நாங்கள் எல்லாம் கடைசி 10 நிமிஷம் நம்பி தான் இந்த படமே நாங்கள் பண்ணோம். அதில் ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சிட்டோம். இப்போ எல்லா ஃபீட்பேக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம எக்ஸைட்மெண்ட். வேறு என்ன வேணும், ரிவ்யூவர்ஸ்லாம் கூட உட்காந்துட்டு பார்க்குறாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ஃபீலிங். சூப்பர் சூப்பர். நான் படத்தை பற்றி பேசுங்க, ஏன்னா முழுக்க முழுக்க ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் படம் எடுத்திருக்கோம். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருக்குது, ஜாலியாக போய் பண்ணலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லா இதற்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர், தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, நல்லாயிருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணது அளவுக்கு நல்லாயிருக்கு. த்ரில்லர் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் எனக்கு ஒரு சில இடங்களில் லேக் அடித்த மாதிரி இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில, மற்றபடி நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆ, அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது, சொல்லவே தேவையில்லை, இம்ப்ரூவ் பண்ணிட்டார். இப்படி போயிட்டே இருக்கு, அப்படியே ஒரு இதாகவே இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் போயிட்டு இருக்கும்போது, செகண்ட் ஹாஃபில் எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணார். ரொம்ப நல்ல படம், நல்ல மியூசிக் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்தது. எண்டிங் கிரெடிட்ஸ் முதற்கொண்டு நம்ம வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் ஒன்று யோசிக்கலாம்ல, இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு ஃபீலாக கொடுத்துருக்காரு. உண்மையாகவே நல்லா இருக்குது. இல்லை, ரெண்டுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது, அதுலேயே அந்த கேரக்டரைசேஷனை கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் நிறைய காட்டுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃப்ளோவில் ரெண்டு பேர் தான், என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம எதையுமே யூகிக்காத விஷயந்தான் அது. அதனால் நம்மளால் இல்லை, கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு இருக்குது. ரெண்டு பேர் தான், அவங்க ரெண்டு பேர் தான் நாட்டு ஹீரோயின் ஒரு முக்கியமான நாட். அது வந்து எல்லாத்தையும் தாண்டி டேரக்டருடைய டச் ரொம்ப கரெக்டாக இருக்குது, அது ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கு. ஆ கரெக்டாக, அது கரெக்டாக வாங்கிடுவார். ஏன்னா ரொம்ப பெரிய லெவலில் அப்படி பண்ணு இப்படி பண்ணும்ல, அந்த ரோலுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த பக்காவாக பண்ணிக்கார். நல்லா இருக்குது, சூப்பர் படம், கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்க. ஆமாம், ஒன்று இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே என்னென்னா, சாங் போடாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு, ஏன்னா இன்னும் பவராக இருந்திருக்கும் ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இல்லை, ஒரு சாங் தான் ஃபுல்லாக போகுது, இன்னொரு சாங் சும்மா லைக் பிஜிஎம் மாதிரி தான் அந்த ஸ்பேஸில் தான் அப்படி போயிட்டுருக்குது. மற்றபடி வேறு ஒன்று நல்லா இருக்குது, கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக. மகிழ்ச்சி 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 பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க, அருள்நிதி சூப்பராக நடிச்சிருக்காரு. த்ரில்லர் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே க்ரூப் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க கடைசி வரைக்கும், பார்க்கலாம். சாங் ஒரே ஒரு சாங் தான் வருது, நல்லா இருக்குது கூட. பிஜிஎம்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க. யா, ஸ்ரத்தா ஸ்ரீனிவாஸ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் படத்தை பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பார்த்தவங்கலாம் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ஸ்பாய்லரை சொல்லிடாதீங்க, அந்த ட்விஸ்ட்டு அதெல்லாம் யாருக்கும் சொல்லிடாதீங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். தேங்க்யூ.